அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ வந்து நம்ம என்ன சொல்லித்தரப்போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் பாருங்கள், எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, கிட்டத்தட்ட 70% பேர் வந்து இந்த பிரச்சனையில் ஆளாயிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம் அப்படின்னு. யார் பார்த்தாலும் இன்றைக்கி டென்ஷனுங்கிறாங்க, மன அழுத்தம், இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த மன அழுத்தத்திலிருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது, இதை போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிமையான முறையில் ஒரு வர்ம புள்ளியை தூண்டுவதன் மூலமாக இந்த மன அழுத்தத்திலிருந்து நம்ம வெளியே வர முடியும். சரிங்களா, ஒரே ஒரு வர்ம புள்ளி தான். இந்த வர்ம புள்ளி தூண்டினீங்கன்னா நமக்கு மன அழுத்தம் காணாமல் போயிடும், அதே நேரத்தில் ஒரு அமைதி உண்டாகும், எதையுமே வந்து தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும். ஏன்னா குழப்ப நிலையில் தான் நமக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மன அழுத்தம் ஏற்படும். அப்போ அந்த தெளிவு கிடைச்சிட்டா நமக்கு அழுத்தம், மன அழுத்தம் போயிடும். நம்ம எந்த வேலையுமே வந்து நம்ம வந்து ஒரு உற்சாகத்தோடையும் தெளிவான சிந்தனையோடையும் செய்வோம். அப்போது இன்றைக்கி நம்ம சொல்லப்போக்கூடியது, இந்த மன அழுத்தத்திலிருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது, இதுக்கு எந்த வர்ம புள்ளியை நம்ம கையாளணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அதுக்கு முன்னால் நம்ம வந்து ஆதிசக்தி குருகுலம் அப்படின்னு ஒரு இணையதளம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இன்றைக்கு நாம் அதை வெளியிடுறோம். இதை வந்து நம்ம யூடியூப் பார்க்கக்கூடிய நம்முடைய நேயர்கள் அவர்களுக்காக இன்றைய தினம் இதை தான் ஃபஸ்ட்டு நான் முதல்ல நான் வந்து யூடியூப்பில் தான் வந்து போடுறேன் அதனோட லிங்கை. சரிங்களா, இந்த இணையதளம் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமாக குறிப்பாக நம்முடைய மருத்துவ குறிப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கங்கே செதறி கிடக்குது. அதாவது சிலதெல்லாம் வந்து முகநூலில் கிடக்குது, சிலது வந்து இன்ஸ்டாகிராமில் கிடக்கும், சிலது வாட்ஸ்அப்பில் கிடக்கும், சிலது டெலகிராமில் கிடக்கும். அப்போ இது எல்லாமே ஒன்று சேர்க்கும் முயற்சியாக இந்த இணையதளம் நமக்கு உதவியாக இருக்கும். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகையில் பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆசான் உரை அப்படின்னு அதில் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா பல மருத்துவ குறிப்புகள், அபூர்வமான விஷயங்கள், சூட்சும பரிகாரங்கள் எல்லாமே நம்ம ஒவ்வொன்று ஒவ்வொன்றா போட்டு வச்சுருப்போம். நீங்கள் எதை வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய காணொளிகள், புகைப்படங்கள் எல்லாமே இதில் நமக்கு கிடைக்கும். ஈஸியாக நம்ம பார்க்குறதுக்கும் வசதியாக இருக்கும். ஏன்னா நம்ம யூடியூப்பில் போய் ஒவ்வொன்றா தொலாவிட்டுருக்க வேண்டியதில்லை, இது டக்குன்னு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கும் ரொம்ப இது உதவியாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய நிகழ்ச்சிகள்லாம் தெரிஞ்சுக்கலாம், நம்ம எப்பப்போ நம்ம எந்தெந்த கிளாஸ் நடத்துகிறோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறையா பேர் வந்து மருந்துகள் வாங்கி பயன்படுத்தி பல பேர் பயன்பட்டுருக்காங்க, உலகம் முழுவதும் வாங்கிட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வசதியாக இதில் வந்து ஷாப் அப்படின்னு, அதாவது விற்பனை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று துவங்கியிருக்கோம். இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் அதில் போயே புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மருந்து வேணாலும் புக் பண்ணி நீங்கள் அதிலேயே வந்து பே ஆன் டெலிவரி போட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா, அது அந்த வசதியோடு நாங்கள் இந்த இணையதளத்தை வந்து நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். இந்த இணையதளத்தை இப்போ தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இதை வந்து நான் இதனுடைய லிங்க்கை வந்து கீழே கொடுத்துருக்குறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா www.adishaktig.com, அதாவது ஆதிசக்தி குருகுலம்ங்கிறதா adishaktig.com அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா, இதுக்குள்ளே போகிறவங்க எல்லாருமே சைன் இன் பண்ணிக்கோங்க, அதனால் உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். சரிங்களா, நல்லது, மகிழ்ச்சி. இப்போ நாம் இந்த காணொலிக்குள்ளே போயிடுவோம். பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கைகளில் தான் இந்த வர்ம புள்ளி இருக்குது, அதாவது மன அழுத்தத்தை போகக்கூடிய வர்மக்கலை வைத்தியம் தான் இப்போ சொல்லியிருந்துட்ருக்கோம். இதுக்கு வந்து நம்ம கைகளில் இருக்கக்கூடிய அந்த வர்மத்தை நீங்கள் அழுத்தினா போதுமானது. அதை எப்படி அழுத்தலாம், அந்த புள்ளி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பாருங்கள், கைகளில் வந்து இந்த மணிக்கட்டு, இந்த இடத்துல ஒரு மணிக்கட்டு ரேகை இருக்கும், அந்த ரேகையில் உங்கள் மூணு விரல் இப்படி வைங்க, இந்த மூணு விரல் இப்படி வைங்க, உங்கள் மூணு விரல வச்சுட்டு இந்த மூணாவது விரல் எங்கே பதியுதோ அதுதான் இந்த வர்ம புள்ளி. இந்த வர்ம புள்ளியோட பேர் பார்த்தி நடுவில் இருக்குது பாருங்கள், இது வந்து இந்த புள்ளி வந்து நடு பகுதியில் இருக்குது. அதாவது இந்த மூணு விரல் வச்சிட்டிங்க, இந்த மூணாவது விரல் பதியக்கூடிய நடு புள்ளியில் தான் இந்த வர்மம் இருக்குது. இந்த வர்மத்தோட பேர் பார்த்திங்கன்னா மணிபந்த வர்மம்னு பேர். இது இரண்டு கைகளிலும் இருக்கக்கூடிய வர்மம். சரியா, இப்போ இந்த வர்மம் ரெண்டு கையிலையும் இதே மாதிரி நீங்கள் அளவெடுத்துக்கணும். அதாவது பாருங்கள், மூணு விரல் இப்படி வச்சுட்டு மூணாவது விரல் பதியக்கூடிய இடம். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி கட்டவரலுடைய நுனிப்பகுதியை வச்சுக்கோங்க. பாருங்கள், நுனிப்பகுதியை வச்சு வலது பக்கமாக ஒரு மூணு சுற்று சுற்றுங்க. மெதுவாக, அழுத்த வேண்டியதில்லை, மெதுவாக சுற்றினா போதும். மூணு சுற்று மெதுவாக, மறுபடி இடது பக்கம் ஒரு மூணு சுற்று பார்த்துக்குங்க, மறுபடி வலது பக்கம் ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு லேசாக அழுத்துன மாதிரி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு மனசு கண்ணை மூடிட்டு மனசுக்குள்ளே ஒரு 30
அப்படியே மனசுக்குள்ள 30 நீட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறந்துக்குங்க. அதே போல் இந்த கையிலையும் அதே போல் அளவெடுத்து வலது பக்கம் ஒரு 3 சுற்று, இடது பக்கம் ஒரு 3 சுற்று, மறுபடியும் வலது பக்கம் ஒரு 3 சுற்று மெதுவாக. அதுக்கப்புறம் அழுத்தி பிடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு மனசுக்குள்ளே ஒரு 30 எண்ணுங்க. இது செஞ்சு பாருங்கள், உடனே உங்களுக்கு அந்த டென்ஷனானது குறைஞ்சி ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து இந்த வர்மப்புள்ளி வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இது ரொம்ப நுட்பமாக கையாண்டு வந்தாங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா யாரோ பயந்துருப்பாங்க, பயந்துட்டு பதட்டத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கையில் கயிறு கட்டுவாங்க. பார்த்துருப்பீங்க, கையில் வந்து கயிறு கட்டக்கூடிய பழக்கம் இருக்கும். நம்முடைய சமயத்தில் இருக்குது அந்த பழக்கம் இருக்குது. அதை வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வர்மத்தை தூண்டுறதுக்கு தான். இந்த வர்மத்தை வந்து என்ன பண்ணு கேட்டால், இந்த வர்மத்தில் வந்து அழுத்தம் கொடுக்கும். நீங்கள் இந்த கயிறை வந்து டைட்டாக கட்டும்போது இந்த வர்மத்தில் இருக்க ஒரு அழுத்தத்தை கொடுத்து அது என்ன பண்ணுன்னா, இருதயத்தையும் மூளையையும் அது செயலோட வைக்கும். அதாவது அதனுடைய அந்த தன்மையை வந்து குறைக்கும். அதாவது ஸ்பீடாக வேலை செய்கிறத குறைச்சி ஒரு சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி கொண்டு வரும். அதுக்காகத்தான் பழைய காலத்தில் கைகளில் கயிறு கட்டக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. அதனால் இந்த வர்ம புள்ளியை போட்டாலே வந்து இது படபடப்பு, ஏன்னா படபடப்பு நமக்கு ஏன் வருதுன்னா, நம்ம டென்ஷன் ஆகும்போது படபடப்பு வந்துடுது. அப்போ அந்த படபடப்பு குறையணும் அப்படின்னா இதை போட்டிங்கன்னா உடனே படபடப்பு குறைஞ்சிரும். இதுதாங்க விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை எல்லோரும் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்க. சரிங்களா? நல்லது, மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்,